Hi everyone, welcome back to my channel and welcome back to new home organization video. So, இன்னைக்கு வந்து organization video ஓட second episode தான் பார்க்க போறோம். நான் வந்து டே எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 o'clock அதுக்கு மேலே தான் நான் வந்து டெய்லியுமே வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடு. ஏன்னா காலையிலேருந்து கம்ப்ளீட் ஆன்லைன் கிளாஸ் ஆஃபீஸ் ஒர்க் அதெல்லாம் லைனாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் காலையில் என்னால் தொடவே முடியாது. அதனால் ஈவினிங் மேலே தான் வந்து இந்த ஒர்க் எல்லாம் வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து கொஞ்ச நேரம் வெளியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இந்த பூலாம் வந்து பழைய வீட்டில் இருந்தது அப்படியே மேலே தூக்கி போட்டு வச்சுருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், எங்கேயாவது வச்சு கொஞ்சம் அழகுபடுத்தலான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம வீட்டில் எதை ஆர்கனைஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு லிவிங் ரூம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போறேன். ஏன்னா லிவிங் ரூம்ல தான் வந்து நம்ம நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அண்ட் நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதை ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் அதை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இருக்கிறத மட்டும் கொஞ்சமாக வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சராக ஷேப் கொண்டு வர போறேன், அவ்வளோதான் இன்னைக்கு. பழைய வீட்டிலேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து எந்தெந்த ரூம்க்கு எந்தெந்த திங்ஸ் வைக்கணுமோ அங்கங்கே வச்சுட்டோமே தவிர எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணலை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இனிமே தான் எல்லாமே வந்து ஒன்றுனா ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஹாலில் வந்து சோஃபாலாம் நீட்டாக போட்டாச்சு அண்ட் ஹாலில் வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் அதை சுற்றி அப்படி அப்படியே வச்சிட்ருக்கு இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஹால் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால டிவி பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. சும்மா ஒரு ஷேப்பாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஹால் ஸ்பேஸையே வந்து நான் ரெண்டாக டிவைட் பண்ண போறேன். ஸோ ஒன்று வந்து லிவிங் ரூம் மாதிரி, ஸோ உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து நான் கொஞ்சமாக வந்து ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட ரூமில் வந்து எனக்கு சுத்தமாக சிக்னல் கிடைக்கவே இல்லை. ஸோ நான் ஒர்க் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக இங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறேன். நான் இல்லை, கேஷியோட ஆன்லைன் கிளாஸ் கூட இனிமேல் வந்து இங்கே தான் உட்காந்து அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ரெண்டாக பிரிச்சுட்டோன்னா ஒரு சைடில் வந்து நாங்கள் மற்றதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சைடு வந்து ஒர்க்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் மோஸ்ட்லி காட்ட போகிறேன். ஏன்னா நான் பொறுமையாக ஒன்றொன்று ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து கடகடகடகன்னு எல்லாத்தையுமே பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, எந்தெந்த ரூமுக்கு எந்தெந்த திங்ஸ் போகணுமோ, தேவையில்லாத திங்ஸ் ஹாலில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டீக்ளட்டர் பண்ணி அந்தந்த ரூமில் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து ஹாலில் இருக்கிற சோஃபா வந்து கொஞ்சமாக வந்து ஷேப் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு சோஃபா வந்து தனித்தனியாக நீட்டாக இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு எல் ஷேப் சோஃபா மாதிரி மாற்றிட போகிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற டீப்பா என்ன பண்ண போறேன்னா அது வந்து அங்கேயே வச்சுட போறேன். தேவைன்னா மட்டும் நம்ம வந்து சென்டரில் வச்சுக்கலாம், தேவையில்லாத நேரத்தில் வந்து கொஞ்சம் ஓரத்துல இருக்கட்டும். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக கிளாஸ் இருக்கிறதுனால எனக்கு வீட்டில் குழந்தை இருக்குது, ஏதாவது தூக்கி போட்டால் கொஞ்சம் உடஞ்சிட பயமா இருக்கு. ஸோ சோஃபாவோட சைஸ் மாற்றினதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இன்னொரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதை தான் வந்து நான் வந்து ஒர்க் ஸ்டேஷனாக மாற்ற போகிறேன். இதில் என்னென்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி ரூமில் யூஸ் பண்ணிட்டு இருந்த டேபிள் அண்ட் கேஷியோட புக்ஸ் வைக்கிற கபர்டு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு போகிறேன். அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபிஷ் டேங்க்கும் இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்து ஃபிஷ் டேங்க் இருக்குது, நான் அதை இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அண்ட் உங்களுக்கு நான் சொன்னா இல்லையான்னு தெரியல, ஃபிஷ் நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வந்து எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சுருந்தோம், ஒரு டப்பில் போட்டு அந்த மீன் என்ன பண்ணிச்சுன்னா எகிரி குதிச்சு நைட்டு வெளியே வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த மீன் தொட்டியில் வந்து மீன் கிடையாது, காலியாக தான் இருக்குது. எங்களோட அரோனா ஃபிஷ் இப்போ எங்கள் கிட்டே இல்லை, கண்டிப்பாக நான் இன்னொரு சீக்கிரமாக வாங்கிடுவோம். ஸோ இப்போதைக்கு அந்த ஃபிஷ் டேங்க் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ அதை அந்த கார்னர்லேயே விட்டுட்டு கேஷியோட டாய்ஸ் இதெல்லாம் இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஹால் இப்போதைக்கு நான் நீட்டாக போட்டு வச்சிருக்கேன். ஸோ இனிமே வந்து கொஞ்சம் அழகழக திங்ஸ் எல்லாம் ஏதாவது வாங்கி ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் வந்து லிவிங் ரூமோட ஸ்பேஸ். அண்ட் இந்த டீப்பா வந்து நான் வேணும்னா இப்படி மாற்றி போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி வேணுமோ வச்சு பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். அந்த
இடத்துல வச்சிருக்க டேபிள் கபர்ட்ல வந்து கேஷியோட புக்ஸ் அவங்களோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிட போறோம். சோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு மூட்டையில தான் கட்டி எடுத்துட்டு வந்தோம். இப்போ எல்லாமே வந்து எடுத்து எந்தெந்த இடத்துல என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சிடலாம். ஏன்னா கேஷிக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதுனால என்னால அப்பப்ப இந்த மூட்டையை பிரிச்சு எடுத்துட்டு இருக்க முடியல. சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து கேஷியோட புக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும். எனக்கு ஒர்க்குக்கு போக வேண்டிய வேலை, நான் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடணும். அண்ட் அடுத்தது வந்து லிவிங் ரூமே கொஞ்சமா ஆர்கனைஸ் பண்ணிட்டா ஒரு 50% ஆஃப் த வேலை வந்து முடிஞ்சிடும். ஏன்னா மீதிலாம் வந்து நம்ம எப்போ டைம் ஃப்ரீயா இருக்கோ அப்ப கூட பொறுமையா பண்ணிக்கலாம், அவசரமே கிடையாது. இப்போதைக்கு ஹால் ஓரளவுக்கு நீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் ரூம்குள்ள வந்தா நான் இங்க கழிச்சு போட்ட திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. ஸோ இப்போ என்னோட ரூமை வந்து கொஞ்சமா வந்து ஒழுங்குபடுத்த போறேன். இந்த டப்பால வந்து இன்னமும் கிளாத் இருக்கு. ஸோ அதையும் வந்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிட போறேன். நான் அந்த டப்பா என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கட்டில் மேல இருக்கிற தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். அண்ட் எதை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சுட்டு நான் கடுக்கடுன்னு வந்து என்னோட ரூமை வந்து நீட் பண்ணிட போறேன். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து மறுபடியும் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணனா கொஞ்சமா டீ போட்டு குடிச்சிட்டு கேஷிக்கும் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஹோம் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கோம். கேஷி ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து அந்த ஒரு பெட்டியில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் தான் வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் எந்தெந்த கிளாத் எங்கெங்க வைக்கணுமோ அதை தான் அங்கங்க வச்சுட்டு இருக்கேன். நான் எதுவுமே வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல. ஒரு நாள் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் வந்து டிஐ ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பண்ணி அண்ட் கொஞ்சமா வந்து பேஸ்கெட்ஸ் இதெல்லாம் வெளியே இருந்து வாங்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வாங்கி இந்த ரேக்கை வந்து கொஞ்சமா அழகுபடுத்தணும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஸ்கிரீனும் போட போறேன் இப்போ இந்த ரேக்குக்கு மட்டும். ஏன்னா ரொம்ப அப்படியே ஓப்பனா இருக்கிற மாதிரி இருக்கு, யாராவது வந்தாலும் அசிங்கமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண போறதில்ல, கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போய் தூங்க தான் போறேன். உங்களெல்லாம் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.